சீனாவிலிருந்து 46 பேர் நாடு கடத்தப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ருவாண்டா திட்டம் கைவிடப்பட்டதாக ஒரு பக்கம் அறிவித்தாலும் மறுபக்கம் அமைதியாக புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தப்படுவதாக தெரிய வந்துள்ளது. பிரித்தானியாவின் புதிய பிரதமரான கெயர் ஸ்டார்மர் முந்தைய அரசின் புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டா நாட்டுக்கு நாடு கடத்தும் திட்டத்தை ரத்து செய்வதாக அறிவித்திருந்தார். ஆனால் ருவாண்டா திட்டத்திற்காக ரிஷி அரசு ஏற்பாடு செய்த அதே விமானங்களில் புலம்பெயர்ந்தோர் 46 பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். ஆம், புலம்பெயர்தல் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டவர்களும் வெளிநாட்டு குற்றவாளிகளுமாக 46 பேரை அவர்களுடைய சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தியுள்ளதாக பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது. புலம்பெயர்ந்தோருடன் நேற்று முன்தினம் பிரித்தானியாவில் இருந்து புறப்பட்ட விமானம் ஒன்று வியட்நாமில் அந்நாட்டவர்களை இறக்கிவிட்டு பின்னர் நேற்று காலை 9 மணிக்கு டைமோலிஸ் நகரை சென்றடைந்தது. அதாவது இம்முறை பிரித்தானியாவிலிருந்து வியட்நாம் மற்றும் டெமோலிஸ் நாட்டைச் சேர்ந்த புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். ஆக, லேபர் அரசு புகலிட கோரிக்கையாளர் ருவாண்டாவுக்கு நாடு கடத்தும் திட்டத்தை ரத்து செய்துவிட்டதாக கூறினாலும் அமைதியாக புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்தும் வேலையை துவங்கிவிட்டது. இந்த செய்தி சட்டவிரோத புலம்பெயர்ந்தோருக்கும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கும் கிளியை ஏற்படுத்தும் செய்தியாக அமைந்துள்ளதில் சந்தேகமில்லை.